அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா 20 பசங்க. தீபாவளிக்கு முறுக்கு சுட்ட மாதிரி இது ஒரு சீனி உருண்டை. இந்த சீனி உருண்டை கிராமத்து சைடில் தான் நிறைய செய்வாங்க. நாங்கள் எங்கள் எங்களை சுற்றி கிராமம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த தீபாவளி ஸ்வீட் எங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சீனி உருண்டை வரும். ஆனால் சீனி உருண்டையாக நான் பார்த்தது இல்லை, பவுடராக தான் சாப்பிட்ருக்கேன். அதனால் எனக்கு அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து இந்த சீனி உருண்டை நம்ம செஞ்சு கற்றுக்கணும், அதை செஞ்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதனால் இப்போ மறந்து போன இந்த காலங்களில் இதை எப்படி செய்கிறது என்ன எப்படின்னு கற்றுக்கிட்டு இப்போ உங்களுக்கு செஞ்சு இந்த வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனியும் ரவாவும். சீனி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு ரவா, இதுதான் கணக்கு, வேறு ஒன்றும் இதுக்கு தேவையில்லை. அது அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிடிக்க போகிறதில்ல, நெய்யை சூடு காட்டி சூடு காட்டி ஊற்றி பிடிக்க போகிறோம். நெய், முந்திரி திராட்சை, ஒரு மூணு ஏலக்காய். அது செய்கிற பக்குவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேலை இது. அதனால தான் இப்போ தான் தெரியுது இது ஏன் பவுடர் ஆகிடுதுன்னு. பவுடராக இருந்தாலும் விட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சாப்பிடுவோம் விரும்பி சின்ன பிள்ளையில. இது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப அடிச்சுக்கிட்ட காலங்கள்லாம் உண்டு. இப்போது சிரிப்பாக இருக்குது அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. இப்போ இந்த ரவாவை நம்ம ஃபஸ்ட்டு வெறும் சட்டியில் வறுத்துக்கணும். வறுத்துக்கணுன்னா கலர்லாம் மாறக்கூடாது, அப்படியே தான் வறுத்துக்கணும். ரெண்டு கலர் எதுவும் மாறாமல் சூடு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இந்த பாருங்க, தொட்டு பார்த்தா சூடாக இருக்கிற அளவுக்கு இருக்குது, அதுவே போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிக்கலாம். எடுத்து கொட்டி வச்சு ஆற வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரா பண்ண போகிறோம். அதே வானல்லையே கூட நம்ம முந்திரியை கூட நெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை வந்து நம்ம எப்போதும் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டாக போட்டு போடுவோம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொடியாக இது பண்ணிச்சு பார்ப்போம், நான் யோசிச்சுருந்துருக்கேன். அதனால் இந்த கரெக்டான ஒரு கோல்டு கலர் லைட்டாக வரும்போது எடுத்துட்டால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முந்திரின்னு சொல்லிட்டு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜே போதும், அழகாக இதை வறுத்து நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த சட்டிலேயே நம்ம இருக்கிற நெய்யை கூட நம்ம அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணுங்கன்னா நெய் தான் ஃபுல்லாக இதுக்கு, பிணையிறதுக்கு, அது உருண்டை பிடிக்கிறதுக்கு எல்லாமே நெய் தான். ஆனால் இப்போ திராட்சையை நம்ம வறுக்கக்கூடாது, திராட்சை பச்சையாகவே தான் இருக்கணும். அடுத்தது நம்ம ஆற வச்சுருந்த ரவாவை மிக்சியில், ரவாவும் அதுலேயே மூணு ஏலக்காயும் போட்டு வறுத்து வச்சப்போ தான் நல்லா பவுட்ரா ஒன்று. அதை மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிப்போம். மிக்சியில் அரைச்சா கூட அந்தளவுக்கு பவுட்ராகாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாவு மில்லில் கொடுத்து தான் அரைப்பாங்க போல், அப்போ தான் நல்லா இல்லைனா பவுட்ராகாது. எனக்கு மொத்தமாகவே 350 கிராம் தான் ரெண்டுமே சேர்த்து, ரவாவும் சீனியும். 1 கிலோ ரவா 1 கிலோ சீனி அப்படிலாம் அரைச்சா நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நிறையா செய்கிறவங்களுக்கு அது, இது நான் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கணும், செஞ்சு தீபாவளிக்கு உங்களுக்கும் ஸ்பெஷலாக காமிக்கணுமே தான். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஆனால் இதை நம்ம கரெக்டாக பக்குவமாக செய்யணும். அதனால தான் அந்த பக்குவத்தோடு இதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த எந்த ஸ்வீட் நம்ம செஞ்சாலும் இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம ஒரு பாரம்பரியமாக இது இது நல்லாயிருக்கும். தீபாவளினா ஒரு சீனி உருண்டை, அதில் ஃபைனல் டச்சிங்காக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்தது எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு திறந்து பார்க்குறோம், எவ்வளோ புகை வருது பாருங்கள். பவுடர் அந்த அளவுக்கு சீனியும் அதுவும் சேர்ந்து பரத்தலை குறகுறப்பு தெரியுது. இன்னுமே நிறையா அரைக்கணும் போல். திருப்பவும் நம்ம போய் இன்னும் ஒரு ரவுண்டு நல்லா பவுடராக்கி நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பெரிய ஜாரில் போட்டதுனாலே என்னன்னு தெரில, அவ்வளோவா சீக்கிரம் அறையில. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஸ்வீட் எல்லா ஐட்டத்துக்குமே உப்பு போட்டால் தூக்கி ஸ்வீட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திரும்பவும் அரைச்சிட்டு வந்து நல்லாவே பவுடர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், சளிச்சிக்கலாம். ஏதாவது திப்பி திப்பி ஏதாவது இருந்தாலும், ரவா அறியாமல் இருந்தாலும் அதில் நம்மளுக்கு அந்த சளிச்சிறதுல வந்துடும். அதனால் நம்ம வந்து கொட்டி சளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சளிச்சிட்ருக்கேன். இதை வந்து சளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இது முடிகிற வேலை தான். டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட்டு வேலைலாம் அடுத்தடுத்தது ஆகிடும். உங்களுக்கு யாராக இருக்கலாம் சீனி உருண்டை சாப்பிட பிடிக்கும், பிடிச்சிருக்கவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லை இந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம், இதுலேயே வந்து பாசி பயிறு, அது முழு பருப்பு, அதை வறுத்து விட்டு அதை நல்லா அதோடய சேர்த்து போட்டு சீனியோடு அரைப்பாங்க, அது ஒரு உருண்டை செய்வாங்க போல இருக்குது. இல்லை இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதில் என்னென்ன சொதப்பியிருக்கேன்னு இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை இதுவே சூப்பராக இருக்குனாலும் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பேசினா தான் எனக்கு தெரியும். இந்த பாருங்கள்,
தழைச்சோன்னே எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ வந்துருந்ததுனால நல்லாவே ஒட்டுது, எங்கே பார்த்தாலும் கையிலேயே பாருங்கள், பயங்கரமாக ஒட்டிக்கிச்சு. அப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை இது மேலே போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். நம்ம வந்து திராட்சையை வறுக்கில் பச்சையாகவே வச்சுருக்கோம், ஆனால் இப்போதைக்கு இதில் போட வேணாம், கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் போடலாம். இப்போவே நம்ம போட்டோம்னா நம்ம பிணையிற பிணையில் நசுங்கிடும், அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதை போட்டுக்கலாம், கொஞ்சம் நேரம் கழித்து அதை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எண்ணெய் சட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடுகாட்டி ஊற்றணும். ஒரே தடியாக சூடுகாட்டி ஒரே தடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ தான் வந்து அந்த சூடு மாறாமல் இருக்கணும். அதனால தான் எடுத்துருக்கிறதே ஒரு 100 நெய் அளவுக்கு எனக்கு இதுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த 100 நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் நம்ம சூட சூட ஊற்றி பண்ணிடணும். ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலான சூடாக இருக்கணும். அந்த சூட்டில் நம்ம வந்து அதில் ஊற்றி, முன்னாடி நான் முறுக்கு மாவுக்கு சொன்ன மாதிரி தான் கையை டக்குன்னு வச்சு சுற்று போது வேணுமோன்ட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு கிண்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் இதை கிண்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நல்லாவே பிசைஞ்சு விட்டுருவேன். இந்த நெய் ஈவனாக எங்கே பார்த்தாலும் ஆகணும். இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சு பிசைஞ்சு பிடிச்சி பிடிச்சி பார்த்தா அந்த நெய்யிலேயே அந்த உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் அளவுக்கு வரணும். அந்த வரைக்கும் நம்ம நெய்யை சூடுகாட்டி சூடுகாட்டி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை சேர்த்து சேர்த்து சூடு பண்ணி சூடு பண்ணி ஊற்றி ஊற்றி பிணையணும். இப்போ ஒரு 350 கிராமுக்கே எனக்கு ஒரு 100 நெய் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோங்கும்போது குவான்டிட்டி அதிகமாகும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெயினான பொருளே அதுதாங்கும்போது அதை நம்ம சரியாக சேர்க்கணும். இதுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நம்ம சேர்க்கிற பொருளோட அளவுகளை நம்ம சரியாக போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அளவுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது, குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது, அதோடய டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்காது. கரெக்டாக இருந்தால் தான் கிடைக்கும். இதுலேயும் ஃபைனலாக நான் வந்து உருண்டு பிடிச்சிட்டேன். பிடிச்சி இதை சாப்பிடும்போது மேல் வீட்டு பாட்டி இருந்தாங்க, அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லி தான் நாங்கள் மாவுலாம் அரைச்சி கொடுத்துருப்போம், மாவு இன்னும் நைஸாகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெய் நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இது செய்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், செய்ய தெரியும், இப்படி தான் செய்யணும்னு நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்க்குறேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் எடுத்துக்கிட்ட அந்த 350 கிராமுக்கு ஒரு 10 உருண்டை அளவுக்கு எனக்கு வந்துச்சு. இந்த சூடு பொறுக்க பிணையிறது தான், பிணைஞ்சு பிணைஞ்சு பிடிச்சி பிடிச்சி பார்த்தோம், உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, உருண்டை கையில் நிற்கவே இல்லை. அப்புறம் திரும்பவும் அந்த இருக்கிற எல்லா நெய்யுமே ஊற்றிட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. அந்த 100 கிராம் எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நெய்யினாலே ஏற்கனவே நம்ம பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் நெய்யை கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி பிணைஞ்சிடலான்னு பிணைஞ்சிட்டேன். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஈஸி தானே, இது என்ன பெரிய பிரமாதம், நம்மளும் உருண்டை பிடிச்சிடலாமே நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இது பெரிய பிரமாதமான ஒரு விஷயந்தான். இதெல்லாம் ரொம்ப பக்குவப்பட்டவங்க செய்கிறவங்க தான் செய்ய முடியும், இல்லை நம்ம பழகிக்கிட்டால் நம்ம செய்யலாம். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு எந்த ஒரு டிஷ்ஷுவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் எது செய்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஆர்வம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு வரும், பிடிச்சா கண்டிப்பாக வரும். பிடிச்சி செய்யும்போது எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும், பிடிக்காமல் செஞ்சால் வராது. இது வந்து நம்மளோட படிப்புலேருந்து நம்ம தொழுகையிலேருந்து நம்ம இறை நம்பிக்கை எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து நம்ம பிடிச்சி பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இப்போவே தெரியுது பாருங்கள், கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இணைஞ்சால் இப்போ உருண்டை பிடிச்சா கரெக்டாக வரும்னு நினச்சிட்டு இந்த ஸ்டேஜில் அந்த கரண்டியில் ஒட்டியிருந்த நெய் எல்லாத்தையுமே வலிச்சு விட்டுட்டு பிடிச்சி உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருண்டை பிடிக்கும் போது தான் என் பொண்ணெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம திராட்சையை மறக்காமல் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதிகமாக பண்ணி போகிறதில்ல, இப்போ அதுக்குள்ளே ஒன்று ஒன்று திராட்சை ஒரு ஒரு இடத்துல இருக்கும், சேர்த்து கடித்து சாப்பிடும்போது அதுவுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். நல்ல கரெக்டான பக்குவமாக இருக்குது, பார்ப்போம் இப்போவும் முடியுதா இல்லை இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றலாமா என்னான்னு பார்ப்போம்னு பிடிச்சி பார்க்குறேன். கையிலலாம் நல்லாவே ஒட்டுது, டைட்டாக தான் வருது, நல்லா கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா ஓகேவாக தான் இருக்குது, பார்ப்போம். இது வந்து இன்னொரு கை வச்சு ஒரு சைடு அமைக்கி அமைக்கி விடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் எனக்கு உடஞ்சிக்கிச்சு, திரும்பியும் இன்னும் கொஞ்சம் நெய் பாக்கி இருந்துச்சு, அதையும் ஊற்றியாச்சு. அதையும் ஊற்றி
மறுபடியும் நல்லா ஒரு ஈவனாக பிசைஞ்சிக்கிட்டு ஃபைனலாக இந்த தடவை கண்டிப்பாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட நம்மளுக்கு நெய்யும் முடிஞ்சிருச்சு, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நம்ம இதோட முடிச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுப்போம். இந்த வாட்டி எங்கள் மாமியாருக்கும் இதை சாப்பிட கொடுக்க போகிறேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு, ஆனால் அவங்களும் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இது ஈஸியாக இப்படிலாம் செய்வாங்க, இல்லை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட டிப்ஸையும் நான் வாங்கிக்கிட்டேன். அதனால் இந்த வாட்டி இன்றைக்கி அவங்கள தான் கொடுத்து நம்ம பரிசோதனை பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும், அதில் கன்ஃபார்மாக தெரியுது. இப்போவே நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. அந்த சீனியரோட அந்த ஸ்மெல் வந்துருச்சு. போன வாரமே பையன், சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அப்போவே எனக்கு வந்த ஆசை தான், நம்ம வீடியோவில் நம்ம சீனி உருண்டை செஞ்சு போடணும்னு. அது சாப்பிட்டோன்னே சீனி உருண்டை ஞாபகம் வந்துருச்சு. அப்போ சரி, நம்ம கன்ஃபார்மாக செஞ்சுருவோன்னு தான் செஞ்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி கன்ஃபார்மாக கரெக்டாக வருது. அவ்வளோதான், நம்ம ஒன்று கை வச்சு இப்படி அணைச்சி அணைச்சி கொடுத்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டை உடையாது, ஈவனாக நல்லா வரும். வாரமே பையன், சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அப்போவே எனக்கு வந்த ஆசை தான், நம்ம வீடியோவில் நம்ம சீனி உருண்டை செஞ்சு போடணும்னு. அது சாப்பிட்டோன்னே சீனி உருண்டை ஞாபகம் வந்துருச்சு. அப்போ சரி, நம்ம கன்ஃபார்மாக செஞ்சுருவோன்னு தான் செஞ்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி கன்ஃபார்மாக கரெக்டாக வருது. அவ்வளோதான், நம்ம ஒன்று கை வச்சு இப்படி அணைச்சி அணைச்சி கொடுத்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டை உடையாது, ஈவனாக நல்லா வரும். ஒரே கையில் நம்ம பிடிக்கிறத விட இது மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு போகும்போது கொஞ்சம் டைட்டும் கிடைக்கும், உருண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும். இதுதான் பக்குவம், இப்படி தான் உருண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி அம்மா எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் பிடிச்சாச்சு. ஓகேங்க, பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு உருண்டையாக போய் பிணைஞ்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டாக எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக, ஒரே ஈவனாக செய்யலை. ஃபஸ்ட்டு உள்ளது சின்னதாக இருந்துச்சு, அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசாக செய்வோம். கொஞ்சம் நிறையா மாவு எடுத்து செஞ்சேன், அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாக கிடச்சிச்சு. உங்கள் வீட்டிலலாம் தீபாவளிக்கு என்னென்ன பலகாரங்கள்லாம் சுட்டிங்கன்னு சொல்லுங்கள். ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் எனக்கும் என்னென்ன மாற்றிக்கலாம் என்னென்ன செய்யலான்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லோரும் பர்ஃபெக்டாக செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்று ரெண்டு சொதப்பில் இருக்க தான் செய்யும். அப்படி இது சரியில்லை இப்படி இருக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்மளுக்கு ஒரு 10 உருண்டை நான் சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு. ஏலக்காய் ஸ்மெல்லு, அந்த உப்பு போட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இனிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் தெரியுது இதுக்கு ஏன் உப்பு போட மாட்டாங்கன்னு. நான் தான் கொஞ்சம் ரொம்ப அறிவாக உப்பு போட்டால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், ரொம்பவே இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரவா இருந்ததே தெரியல. சரின்ட்டு நல்லா இருக்கானு பாருங்க, சீனி உருண்டை மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு, அதை சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இனிப்பா இருக்கா? அழுந்துடு, நல்லா இனிப்பா இருக்கு. அதுக்கு பார்த்தா சீனி உருண்டைங்க வா அபு அனுப்புடியா. அன்னைக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கொடுத்தாங்கன்னு எடுத்துட்டு வந்தான். ஆனா தீபாவளியே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க சீனி உருண்டையோட. அப்துல், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நீ கடையில் இருக்கிறப்போ அம்மா சீனி உருண்டை செஞ்சேன், எப்படி இருக்குன்னு பாரு. அது வேற ஒரு தம்பி ஒழுங்காக எடுத்து வந்திருக்கானா, உடச்சு உடச்சு எடுத்து வந்திருக்கானா பாரு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து இதுதான் தீபாவளிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. சீனி உருண்டை, சீனி உருண்டை இனிப்பு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்கு. வாழை போட்டுனே கறந்துடுச்சு. நெய் ஃப்ளேவரையும் முந்திரி ஒர்த்துலாம் போட்டிருக்காங்க. கை வச்சோடனே உடையுது. இது எப்போதுமே ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் உடஞ்சி உடஞ்சி தான்டா வரும். ஒழுங்காகவே நான் சாப்பிட்டதே இல்லை. இன்றைக்காவது நான் உருண்டை கொஞ்ச நேரம் பார்த்துருக்கேன். நான் கடையில் இருக்கேன்.